வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னாவே உலக புகழ் பெற்ற முருகன் கோவில் தான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவாங்க அப்படின்னே சொல்லலாங்க. இதில் நிறைய மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருந்து கூட நிறைய பக்தர்கள் வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி வரக்கூடிய பக்தர்கள் முக்கியமாக கடலில் புனித நீராடிட்டு அப்புறமா முருகப்பெருமானை தரிசனம் செய்யறது தான் வழக்கம். அதனால இந்த கோவில் ரொம்பவே சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூர் கடற்கரை அப்படின்னு பார்க்கும்போது, அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் உள்வாங்குவது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் தற்போது இந்த திருச்செந்தூர் கடல் பகுதி கரையில் இருந்து சுமார் 100 அடி தூரம் உள்வாங்கி இருக்குங்க. இது ரொம்பவே ஒரு வியப்போடு பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு இது எச்சரிக்கையாகவும் விடுத்திருக்காங்க. இப்படி இந்த திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கிய நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பக்தர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கடல் காத்த கந்தனுக்கு அரோகரா அல்லது திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகங்களை கீழே பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல், நீங்கள் திருச்செந்தூர் போகும்போது அல்லது அந்த கோவில் பற்றிய உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல்கள் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்ல முறையில் நம்மளுடைய கஷ்டங்களுக்கான தீர்வு சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் பலன் பெற்ற ஒரு நேயர் நமக்கு இந்த செய்தியை அனுப்பிச்சிருக்காரு. அதாவது, ஐயா, நான் வீடு கட்ட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். கடன் மேலே கடன் வாங்கி இந்த வீட்டை முடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்போ உங்ககிட்ட ஜோதிட பலன் கேட்டேன். அதற்கு பிறகு தான் இப்போ இந்த வீட்டு வேலை அப்படிங்கிறது முழுமையடைந்திருக்கு. இது ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சியை தருது. என்ன மாதிரியே நிறைய பேர் இந்த பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த நேயர் ஒருவர் அனுப்பிச்சிருக்காரு. உங்களுக்கு இது போல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரி, திருச்செந்தூர் முருகப்பெருமான் பற்றி நாம் இப்போது பார்த்துட்ருக்கோம். அதாவது, திருச்செந்தூர் கடலில் 100 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கி இருக்குது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. சாதாரணமாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இது போல் கடல் உள்வாங்கும். ஆனால் 50 அடி தூரம் அல்லது அந்த வகையிலேயே தான் இருக்கும். ஆனால் தற்போது 100 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதே போல் கடலில் இருக்கக்கூடிய பாறைகள் கூட வெளியே தெரிய தொடங்கியிருக்கு. பொதுவாகவே கடல் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இப்படி உள்வாங்கக்கூடிய நிகழ்வு நிறைய நடந்திருக்கு. அப்படி உள்வாங்கும் போது அங்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சில சிலைகள் கூட கடற்கரைக்கு வந்து, சமீபத்தில் கூட நந்தி சிலை ஒன்று கடற்கரைக்கு வெளியில் அந்த கடல் மணலில் இருந்ததை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி நிறைய பொருட்கள் இன்னும் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த கடவுளுடைய அனுகிரகத்தால் இவையெல்லாம் இப்போ நம்மளுடைய கண்களுக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லி பக்தர்கள் ரொம்பவே பரவசம் அடைந்திருந்தாங்க. ஆனா தற்போது 100 அடி தூரத்திற்கு உள்வாங்கி இருக்கிறது ரொம்பவே ஒரு வியப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த அந்த 100 அடி தூரத்திற்கு வந்த பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகுதான் இயல்பு நிலைக்கு வந்திருக்கு. தற்போது கள்ளக்கடல் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த கள்ளக்கடல் நிகழ்வு காரணமாக கடல் உள்வாங்குவதால் பொதுமக்களை போலீஸார் எச்சரித்து வந்திருக்காங்க. கடல் 100 அடி தூரத்திற்கு உள்வாங்கிய நிலையில் ஆபத்தான நிலை அப்படின்னு சொல்லி உணர்த்தியிருக்காங்க. அதே போல் தமிழகம் மற்றும் கேரள கடற்கரை கடலோர பகுதிகளில் இந்த கள்ளக்கடல் ஏற்படக்கூடிய நாட்களில் கடல் அலை சீற்றத்தோடு காணப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அதன் மேலும் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நாம் இந்த கடல் அலை திடீரென சீற்றத்தோடு வரும் அப்படின்னு சொல்லியும் எச்சரித்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கள்ளக்கடல் என இந்திய தேசிய கடல் தகவல் சேவை மையம் அறிவித்திருக்கு. இதனிடையே கடலில் அலையினுடைய வேகம் மிக அதிகமாக இருக்கிறதால கோவில் நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. கடலில் யாரும் குளிக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தியிருக்காங்க மக்களுக்கு. இப்படி இந்த திருச்செந்தூர் கடலில் நடந்திருக்குங்க. அண்மையில் நாகர்கோவில் லெமூர் கடல் பகுதியில் திடீரென தோன்றிய கள்ளக்கடல் காரணமாக ராட்சத அலையில் சிக்கிய நிறைய பேருக்கு சிரமத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால் இந்த திருச்செந்தூரில் இப்படி இருக்கிறதால பக்தர்களுக்கு ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்க சொல்லியிருக்காங்க.
சாதாரணமாகவே ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு நமக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா திருச்செந்தூர் கடலில் போய் நம்ம கால் நினச்சிட்டு அந்த முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா போதும், அந்த முருகப்பெருமானுடைய கையில் நம்மளுடைய எல்லா வகையான பிரச்சனைகளையும் ஒப்படைத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இந்த திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய தனி சிறப்பு கொண்ட கோவிலுங்க. பிற ஐந்து கோவிலுமே மலை கோவில்களாக அமைந்திருக்கு. இப்படி பல சிறப்புகள் பெற்ற இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டே தான் இருக்காங்க. இங்கு புனித நீராடுவது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று கடற்கரையில் புனித நீராடலாம், அல்லது நாளி கிணறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளி கிணற்றில் புனித நீராடிட்டு அப்புறமா முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சாதாரணமாகவே தென்புலத்தார் தீர்த்தம் இதில் ஒரு தரம் மூழ்கி எள்ளும் தண்ணீரும் இருத்தவங்களுக்கு இன்மை மறுமையில் சிறந்த விளங்க செந்திலாண்டவர் திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் தீர்த்த சிறப்புகள் மிகுந்த இந்த திருச்செந்தூருக்கு கந்த சஷ்டி நாளில் சென்று முருகப்பெருமானை வணங்குவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் கடலில் புனித நீராடி நம்ம முன்னோரை நினைத்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இந்த காயத்ரி மந்திரங்கள் 24 எழுத்துக்களும் இந்த தலத்தில் தீர்த்தமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கந்த புஷ்கரணி என சொல்லப்படக்கூடிய நாளி கிணற்றில் மட்டுமே பக்தர்கள் தற்போது நீராடி வராங்க. தீர்த்த சிறப்புகள் மிகுந்த இந்த திருச்செந்தூருக்கு கந்த சஷ்டி நாளில் சென்று நம்ம வழிபட்டு வர்றது ரொம்பவே நல்லது. நீங்கள் இதுவரைக்கும் திருச்செந்தூர் போகாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகும்போது இந்த நாளி கிணற்றில் குளிச்சுட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கோயிலுக்கு தெற்கே நாளி கிணறு ஒன்று இருக்குங்க. பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறிய கிணறாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இது 1 சதுரடி பரப்பும் 7 அடி ஆழமும் இருக்கக்கூடியது இந்த தீர்த்தம். உவர்ப்பு அற்ற நன்னீராக இந்த தீர்த்தம் நமக்கு கிடைக்குதுங்க. சமுத்திர கரையோரமாக இருந்தும் கூட இப்படி இனிய நீராக அமைந்திருக்கிறது அந்த கந்த பெருமானுடைய அருளால் தான் இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுவாகவே இந்த இதில் வந்து நீராடுறவங்க சகல நன்மைகளும் பெறுவாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான இந்த தலம் கடல் சார்ந்தது அப்படின்னு சொல்றதால இந்த கடல் இருக்கிறதால இந்த கடல் நீர் வந்து அந்த நாளிக்கு நற்றுளும் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் நன்னீராக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்க. பொதுவாகவே ஆடி தை மற்றும் மகாலய அமாவாசை புண்ணிய தினங்களில் இங்கு வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது எல்லாருமே செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூர்ந்து போய்விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தீர்த்த கட்டங்களை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டுகளும் மறைந்து விட்டதா. 24 தீர்த்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நிறைய விசேஷங்களாக சொல்லப்படுதுங்க. குறிப்பிட்டு நாம் இங்கு சென்று வழிபடும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குப்பா, இது நம்மளை விட்டு தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லதொரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்களும் இதுபோல் திருச்செந்தூருக்கு சென்றீங்க அப்படின்னா அங்கே கடற்கரைக்கு மற்றும் நாளி கிணறுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு மனதில் ஒரு நம்பிக்கையோடு. நீங்கள் இதுவரைக்கும் திருச்செந்தூர் போயிருக்கீங்க அல்லது அங்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஏதோ ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி இருக்காருன்னு நீங்கள் நம்புகிறீங்க, அல்லது கந்த சஷ்டி விழாவுக்கு சென்றிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் பட்ட அனுபவத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. உங்களுக்கு திருமணம் உங்கள் வீட்டில் யாருக்காவது தடைப்பட்டுட்டே இருக்குது, நடக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் முதல்ல போக வேண்டியது திருச்செந்தூர் தாங்க. அப்படி போய் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அதனால் இங்கு போனோம் எந்த விதமான தோஷமும் நீங்கள் போகுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் அந்த கடற்கரையோரத்தில் 100 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கிய நிகழ்வு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.
சேரும். நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்குது, ஜோதிட தகவல்கள் இருக்குது, நாம் தினந்தோறும் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. அந்த வீடியோக்கள்லாம் பார்த்து நீங்கள் மகிழுங்க. அதே போல் உங்களுக்கு பிடித்தமான தெய்வமோ அல்லது இந்த கோவிலை பற்றி நம்ம சேனலில் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.